உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, போலீஸாக போராடுற எல்லாத்துக்கும் தேவையான, அதாவது முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த படி படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லது. நம்ம சீக்கிரம் உள்ளே தேர்வாகி உள்ளே போகிறதுக்கும் ஒரு வழி, ஒரு முதல் படியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இதெல்லாம் பதிவிடுறேன். மறக்காமல் ஒரு நோட்டில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பண்ணுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காரன் வாலிஸ் பிரபு, அதாவது இந்த ஃபோட்டோவில் தெரிகிற நபர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் இந்திய காவல்துறையோட தந்தை என அழைக்கப்படுகிறார். காரன் வாலிஸ் பிரபு தான் இந்திய காவல்துறையினரோட தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அன்பா. இந்த கொஸ்டினை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்திய காவல்துறையின் தந்தை, இந்த காவல்துறை பணிக்கு வந்து போகிறோன்னு போராடுறவங்க இந்த கொஸ்டின் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்திய காவல்துறையின் தந்தையும் இருப்பு பாதையின் தந்தையும் காரன் வாலிஸ் பிரபு. இந்த கொஸ்டினை நீங்கள் எப்போவுமே மறக்காதீங்க. அடுத்த கொஸ்டின், காரன் வாலிஸ் பிரபு வந்து சிறந்த ஆட்சியாளர், அதாவது அந்த காலத்தில், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து சிறந்த ஆட்சியாளரும் போர் தளபதியும் அவர். இவரோட நேர்மையும் சிக்கனத்தன்மையும் எளிமையும் தூய்மையும் நாட்டை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போச்சு, அதாவது இந்த டைமில் நல்ல நிலைமைக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லப்பட்டு கொண்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே சிறந்த போர் தளபதியாகவும் சிறந்த ஆட்சியாளரும் இவர் மட்டும்தான், அதாவது இவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனாலேயே இவர் ரொம்ப சிறப்பு பெற்றாரு. இவர் காலத்தில் ஆட்சி முறை சீர்திருத்தங்கள்லாம் நடைபெற்றிருக்கு, வருவாய் சீர்திருத்தங்கள், நிலையான நிலவரி திட்டம், நீதித்துறை மற்றும் பிற சீர்திருத்தங்கள், நிறையா சீர்திருத்தங்கள் இவரோட ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கிறதாகவும், இந்த ஆட்சி முறை சீர்திருத்தங்களில் நிறையா கொண்டு வந்திருக்கார், அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேர்மையாகவும் சிக்கனத்தன்மையும் எளிமையான மனப்பான்மையும் கொண்டு இவர் வாழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொன்று ஒரு கொஞ்சம் க்வெஸ்சன் பார்ப்போம். பிரெஞ்சுக்காரர்களோட வணிக மையங்களோட தலைமையிடம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டுருக்கு. அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து பாண்டிச்சேரி. பிரெஞ்சுக்காரர்களின் வணிக மையங்களின் தலைமையிடம் பாண்டிச்சேரி. ஆங்கிலேயர்கள் முதன் முதலில் வர்த்தக தளம் அமைத்த இடம் சூரத், பாம்பே. கர்நாடகத்தின் தலைநகரம், அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் கர்நாடகத்தோட தலைநகரம் ஆற்காடு. ஆற்காடு வீரர் என அழைக்கப்படுபவர் ராபர்ட் கிளை. இன்னைக்கு இந்த தகவலோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறேன் நண்பா. இது போன்ற முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் பெறுறதுக்கு, வேலைவாய்ப்பு செய்திகளை முதல்ல பெறதுக்கும் நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பண்ணுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நன்றி.